ராசிக்காரர்களுக்கு என்னென்ன யோகங்கள் அருள போகிறது என்பதை பற்றி பார்ப்போம். தனுசு ராசியின் அதிபதி குரு பகவான் ஆவார். தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரம், பூராடம் நட்சத்திரம், உத்திராடம் நட்சத்திரத்தின் முதல் பாதம் ஆகியவை அடங்கும். தனுசு ராசியில் பிறந்தவர்கள் பெரும்பாலானோர் நல்ல உயரம் கொண்டவர்களாக இருப்பார்கள். இவர்கள் கவர்ச்சிகரமான உடல் அமைப்பை கொண்டவர்களாக இருப்பார்கள். தனுசு ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தில் இறங்கிவிட்டால் அதில் எவ்வளவு குறுக்கீடுகள் வந்தாலும் அதை எதிர்த்து போராடி வெற்றி பெறக்கூடியவர்கள். இவர்கள் பணத்தை விட மற்றவர்களின் மனத்திற்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள் என்று சொல்ல வேண்டும். தனுசு ராசிக்காரர்கள் அதிக நண்பர்களை பெற்றிருப்பார்கள். யாராவது இவர்களை அவமானப்படுத்தினால் அவர்கள் எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களை விட்டு விலகியே இருப்பார்கள். எடுத்துக்கொண்ட செயல்களில் தோல்வி என்று ஒன்று வந்துவிட்டால் துவண்டு விடுவார்கள். எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை முன்கூட்டி அறியக்கூடிய ஆற்றல் இவர்களிடம் இருக்கும். தனுசு ராசிக்காரர்கள் பொதுவாக சுறுசுறுப்பானவர்கள். கள்ளம் கபடமின்றி எல்லோரிடமும் நன்றாக பழகக்கூடியவர்கள். இவர்கள் யாருக்கும் அடிமையாக இருப்பதை விரும்ப மாட்டார்கள். தனுசு ராசிக்காரர்கள் எளிதில் கோபப்பட மாட்டார்கள். கோபம் என்று ஒன்று வந்துவிட்டால் அது கடுமையாக தான் இருக்கும் என்று சொல்ல வேண்டும். தனுசு ராசிக்காரர்களிடம் நயமாக பேசினால் எதையும் சாதித்துக் கொள்ளலாம். தெய்வ பக்தி, கருணை, தர்ம சிந்தனை ஆகியவை அதிகம் இருக்கும் என்று சொல்ல வேண்டும். தனுசு ராசிக்காரர்கள் பிறர் பிரச்சனையை தன் பிரச்சனை என கருதி அவர்களுக்கு உதவும் மனம் கொண்டவர்களாக இருப்பார்கள். அதனால் பிரச்சனைகளிலும் மாட்டிக்கொள்வார்கள். தனுசு ராசிக்காரர்கள் பெரும்பாலானோர் வசதியான குடும்பத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள். உடல் உழைப்பை அதிகம் விரும்பாதவர்கள் என்று சொல்ல வேண்டும். இப்படிப்பட்ட குண அதிசயங்களை கொண்ட இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு வருகின்ற 2020 நவம்பர் மாதத்தில் நிகழவிருக்கும் குரு பெயர்ச்சியால் என்னென்ன யோகங்கள் அருளப்போகிறது என்பதை பற்றி பார்ப்போம். தற்பொழுது உங்கள் ராசியில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் மகர ராசிக்கு இட பெயர்ச்சி அடைகிறார். இங்கு குரு பகவான் நீசமடைகிறார் என்றாலும் சனியின் ஆட்சி வீட்டில் சனியுடன் இணைந்து செயல்பட போகிறார். இங்கு குரு பகவான் நீசபங்கம் பெற்று நீசபங்க ராஜயோகத்தோடு அமரப்போகிறார். உங்கள் ராசிக்கு 2 வீட்டில் சஞ்சாரம் செய்யும் குரு பகவான் அவருடைய பொன்னான பார்வைகள் உங்கள் ராசிக்கு 6 வீடு, 8 வீடு மற்றும் 10 வீடுகளில் பதிகின்றது. 6 வீடு என்பது நோய், கடன், எதிரிகள் போன்றவற்றை குறிப்பதாகும். 8 வீடு என்பது எதிர்பாராத ஆதாயங்கள் மற்றும் தடைகள் ஆகியவற்றை குறிப்பதாகும். 10 வீடு என்பது வேலை, தொழில், செயல்கள், கௌரவம் போன்றவற்றை குறிப்பதாகும். இந்த இடப்பெயர்ச்சியால் குரு பகவான் இந்த இடங்களை பார்ப்பதன் மூலம் தனுசு ராசிக்காரர்களுக்கு அனைத்து விஷயங்களிலும் ஒரு சிறப்பான அமைப்பு ஏற்படும் காலமாகவே அமையும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த பெயர்ச்சியானது வேலை, தொழில், குடும்பம், செல்வம், சொத்து போன்றவற்றில் நன்மை தருவதாகவே அமையப் போகிறது. குரு பகவான் தற்பொழுது 2 இடத்தில் நீச்சம் பெற்ற நிலையிலே அமரப்போகிறார். இதனால் தனுசு ராசிக்காரர்களுக்கு சிறப்பான தனவரவுகள் வழங்க இருக்கிறார். குரு பகவான் தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிபதியாக இருப்பது, அதுபோன்று 2 சனி பகவான் ஆட்சியாக இருக்கின்றார். மேலும் குரு பகவான் 2 நீசம் பெற்று சனி பகவானோடு இணைந்து சிறப்பான பலன்களை உங்களுக்கு வழங்குவார் என்றே சொல்ல வேண்டும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமோகமான பணவரவையும் கோடீஸ்வர யோகத்தையும் கொடுக்க போகிறார். மேலும் 2 குரு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் காலமாகவே அமையும். 2 என்பது தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் என்பதாகும். இவை அனைத்திலும் ஒரு சிறப்பான நிலை ஏற்படும். இதனால் தாராளமான தனவரவு, நல்ல பேச்சாற்றல், வசதி வாய்ப்புகள், குடும்ப வாழ்வில் ஒற்றுமை இவையாவும் சிறப்பாக கிடைக்கப் பெறுவீர்கள். அதுபோன்று குரு பகவான் எந்த இடத்தில் பெயர்ச்சியாகி இருக்கிறாரோ அந்த இடத்தில் உள்ள குறைகளை தீர்க்கக்கூடிய வல்லமை படைத்தவர். அவர் தற்பொழுது 2 பெயர்ச்சியாகி அமர்ந்து உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைத்து கஷ்டங்களுக்கும் விடிவு காலத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். உங்களுடைய பண தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் காலமாகவே அமையும். சரளமான பணப்புழக்கத்தையும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கச் செய்வார் என்றே சொல்ல வேண்டும். மேலும் நல்ல பேச்சாற்றல் கிடைக்கப் பெற்று அதன் மூலம் உங்களுடைய காரியங்களை சிறப்பாக சாதித்துக் கொள்ளக்கூடிய ஆற்றலையும் வல்லமையும் உங்களுக்கு வழங்குவார் என்றே சொல்ல வேண்டும். அதுபோன்று நீண்ட நாட்களுக்கு பிறகு தனுசு ராசிக்காரர்களுக்கு முழு ராஜபார்வை என்பது கிடைத்திருக்கிறது. இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான அமைப்பு என்றே சொல்ல வேண்டும். காரணம், குரு பகவான் 2, 5, 7, 9 ஆகியவற்றில் சஞ்சரிக்கும் பொழுது முழுமையான ராஜயோகம் மற்றும் ராஜபார்வை கிடைக்கப் பெறுவீர்கள். அதன் அடிப்படையில் 2 குரு பகவான் அமர்வது குடும்பஸ்தானத்தை குறித்து உங்களுக்கு சிறப்பான நிலை ஏற்படும். அதாவது சிறப்பான குடும்ப வாழ்வு கிடைக்கப் பெறுவீர்கள். நீண்ட நாட்களாக தள்ளி போன தடைப்பட்ட திருமண சுபகாரியங்கள் சிறப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் அமையும். உங்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை உங்கள் மனதிற்கு பிடித்தது போன்றும் ஒரு வசதியான வாழ்க்கை துணையாகவும் அமைத்துக் கொடுப்பார். அதுபோன்று குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது குடும்பம் விருத்தி அடையும் என்று சொல்ல வேண்டும். இதனால் நீண்ட நாட்களாக திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் பெறுவீர்கள்.
மேலும் தனஸ்தானத்தில் குரு பகவான் பிரவேசிப்பதால் இதுநாள் வரையும் வருமானம் இல்லாத இருந்தவர்களுக்கு இருந்த குடும்பங்களுக்கு சிறப்பான வருமானங்கள் கிடைக்க பெற்று அதன் மூலம் உங்களுடைய தேவைகளையும் ஆசைகளையும் பூர்த்தி கொள்ளக்கூடிய காலமாக அமையப் போகின்றது. காரணம், குரு பகவான் நீசம் பெற்று நீசபங்க ராஜயோகத்தோடு இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் அளவுக்கு அதிகமான பணப்புழக்கத்தையும் வருமானத்தையும் தனுசு ராசிக்காரர்களுக்கு வழங்குவார் என்றே சொல்ல வேண்டும். மேலும் நீங்கள் யாருக்காவது கடனாகவோ கைமாற்றாகவோ பணம் கொடுத்திருந்தீர்கள் என்றால் அவை யாவும் வசூலாகி உங்களுக்கு பண வருவாயை ஈட்டி தரும் காலமாகவே அமையும். அதுபோன்று படித்து முடித்த இளைஞர்களுக்கு, வேலையில்லாமல் கவலைப்பட்டவர்களுக்கு, வேலை தேடுபவர்களுக்கு சிறப்பான வேலை அமைவதற்கான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. உங்களுடைய புகழ், கௌரவம், அந்தஸ்து இவையாவும் உயரக்கூடிய காலமாகவே அமையப் போகின்றது. இந்த குரு பெயர்ச்சியானது தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆதிபத்திய வழியில் உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் நான்காம் இடத்திற்கு அதிபதியாகவும் வலம் வருகிறார். மேலும் உங்கள் ராசியாதிபதியை குரு பகவான் இரண்டாம் இடத்தில் நீசம் பெற்று நீசபங்க ராஜயோகத்தோடு அமர்ந்திருப்பதால் சிறப்பான தனவருவையும் பணவருவையும் கொடுப்பார் என்றே சொல்ல வேண்டும். அதுபோன்று உங்கள் ராசிக்கு நான்காம் அதிபதி இரண்டாம் இடத்தில் அமரும் பொழுது நீண்ட நாட்களாக இடம், பூமி அல்லது சொத்துக்கள் வாங்க முடியாமல் தடை இருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதை வாங்குவதற்கான வாய்ப்புகள் அமையும். மேலும் நீண்ட நாட்களாக ஏதேனும் சொத்துக்கள் விற்க முடியாமல் தடைபட்டிருந்தவர்களுக்கு அந்த தடைகள் நீங்கி விற்பதற்கான வாய்ப்புகளும் அமையும். இடம், நிலம், வண்டி, வாகனம், பழைய பொருட்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றை விற்று பணவரவை ஏற்படுத்திக் கொள்ளப் போகிறீர்கள். இதனால் அசையும் அசையா சொத்துக்கள் மூலம் அதிக லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளும் அமையும். அதுபோன்று சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும், வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். மேலும் வியாபாரம், தொழில் மற்றும் விவசாயம் செய்பவர்களுக்கு அமோகமான லாபத்தையும் வருமானத்தையும் ஈட்டி தரும் காலமாகவே அமையப் போகின்றது. தொழில் முன்னேற்றம், வியாபார முன்னேற்றம் ஆகியவை சிறப்பாக அமைந்து தன லாபத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறது. மேலும் நான்காம் அதிபதி இரண்டாம் இடத்தில் நீசம் பெற்று அமரும் பொழுது உயர் பதவிகள் தேடி வரும் காலமாகவே அமையும். அதாவது வேலையில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வுகள், சம்பள உயர்வுகளும், அரசியல் உள்ளவர்களுக்கு கௌரவ பதவியும் கிடைக்கப் பெறுவீர்கள். உங்களுடைய புகழ் அந்தஸ்து உயரும் காலமாகவே இது அமையப் போகின்றது. உங்கள் உடலளவில், மனதளவில் இருந்து வந்த பாதிப்புகள் நீங்கும் காலம் என்றே சொல்ல வேண்டும். மேலும் நான்காம் அதிபதி இரண்டாம் இடத்தில் அமரும் பொழுது அதிர்ஷ்டங்கள் தேடி வரும் காலமாகவே அமையும். அதுபோன்று இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்தில் குரு பகவானின் பார்வை பலன்களை பற்றி சற்று சுருக்கமாக பார்ப்போம். குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற இடங்களுக்கு அதிகமான பலன்களை வழங்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர். அதாவது குரு பார்க்கின்ற இடங்கள் யாவும் புனிதத்தன்மை பெறும், பொலிவு பெறும், உயிர்த்தன்மை பெறும் என்று சொல்வார்கள். அதன் அடிப்படையில் குரு பார்க்க கோடி நன்மை என்ற பழமொழியும் ஏற்பட்டது. குரு பகவான் தற்பொழுது இரண்டாம் இடத்தில் அமர்ந்து தனது ஐந்தாம் பார்வையால் ஆறாம் இடத்தையும், தனது ஏழாம் பார்வையால் எட்டாம் இடத்தையும், தனது ஒன்பதாம் பார்வையால் பத்தாம் இடத்தையும் பார்க்க இருக்கிறார். இதன் காரணமாக 6, 8, 10 ஆகிய இடங்களில் உள்ள ஆதிபத்தியங்கள் வலுப்பெறக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். இரண்டாம் இடத்திலிருந்து தனது ஐந்தாம் பார்வையால் ஆறாம் இடத்தை பார்க்கும் பொழுது அதில் உள்ள ஆதிபத்தியங்கள் வலிமை பெறும். இதன் அடிப்படையில் ஆறாம் இடம் என்பது சிறப்பான குடும்ப வாழ்வு, தாராளமான தனவரவு, பொருளாதார உயர்வு, எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்பு, நல்ல உடல் ஆரோக்கியம், அதாவது கடன், நோய், வழக்கு, குடும்பம் ஆகியவற்றை குறிக்கக்கூடிய இடங்களாகும். இதன் காரணமாக மேற்கூறிய விஷயங்களில் அனுகுணமான பலன்களை தனுசு ராசிக்காரர்கள் பெறப்போகிறீர்கள். இதன் காரணமாக நீங்கள் ஏதேனும் கடன் வைத்திருந்தீர்கள் என்றால் அதை அடைப்பதற்கான வருமானத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அதுபோன்று தீராத நோய்கள் ஏதேனும் இருந்திருந்தால் அவற்றை வெளிக்கொண்டு வந்து தீர்ப்பதற்கான வாய்ப்புகளையும் உருவாக்கி தருவார். மருத்துவ செலவுகள் அதிகமாக இருந்த கவலை கொண்டிருப்பீர்கள், இவையாவும் படிப்படியாக குறைந்து அவற்றை நிவர்த்தி செல்வதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு உருவாக்கி தருவார் என்றே சொல்ல வேண்டும். மேலும் திருமணமாகி பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. நீண்ட நாட்களாக இழுபறியில் இருந்து வந்த வழக்குகள் இந்த காலகட்டத்தில் முடிவுக்கு வரும் காலமாகவே அமையும். அது உங்களுக்கு சாதகமாகவும் கிடைக்கப் பெறுவீர்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் கிடைக்கப் பெறுவீர்கள். இதன் காரணமாக உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக மற்றும் நேரடியான எதிரிகளை உங்களை விட்டு விலக்கக்கூடிய காலமாகவே அமையும். மேலும் உறவினர்கள் வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், மனசஞ்சலங்கள் இவையாவும் விலகி ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அதுபோன்று இந்த ஆறாம் இடத்து பார்வையால் உங்களுக்கு இருந்து வந்த மன கஷ்டங்கள், தோல்விகள், ஏமாற்றங்கள் இவற்றை நீக்கி ஒரு சிறப்பான நிலையை அடைய செய்வார். அதாவது இனி உங்களுக்கு தோல்வி என்பதும் ஏமாற்றம் என்பது இருக்காது என்றே சொல்ல வேண்டும். அதுபோன்று குரு பகவான் தனது ஏழாம் பார்வையால் எட்டாம் இடத்தை பார்க்க இருக்கிறார். எட்டாம் இடம் என்பது நீண்ட ஆயுள், நல்ல ஆரோக்கியம், திடீர் தனவரவு, வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தீராத பிரச்சனைகள், மறைமுகமான வருமானம் ஆகியவற்றை குறிப்பதாகும். இதன் அடிப்படையில் உங்களுக்கு இருந்து வந்த தீராத பிரச்சனைகள், வழக்குகள் சம்பந்தப்பட்ட வில்லங்கங்கள் யாவும் விலகி முடிவதற்கான வாய்ப்புகளும் அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்றே சொல்ல வேண்டும். இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் என்றே சொல்ல வேண்டும். மேலும் மறைமுகமான பண வருமானத்தையும் நீண்ட நாட்களாக வசூலாமல் இருந்த பாக்கிகள் யாவும் வசூலாகும் காலமாகவே அமையும்.
மேலும் உடலில் இருந்து வந்த நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவற்றிலிருந்த செலவுகள் குறைந்து நிம்மதி அடையப் போகிறீர்கள். நீங்கள் ஏதேனும் தொழில்கள் புரிந்தீர்கள் என்றால் அந்த தொழில் சென்ற காலங்களில் முடங்கியிருந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் அவை தொடர்ந்து நடத்துவதற்கான வாய்ப்புகளையும் அதன் மூலம் நல்ல அதிகமான வருமானத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் அமையும் என்றே சொல்ல வேண்டும். இந்த எட்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இருந்து வந்த தேவையற்ற செலவுகள் குறைந்து சேமிப்புகளை அதிகரிக்கும் காலமாகவே அமையப் போகின்றது. உங்களுடைய குடும்பம் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கும் காலமாகவே இருக்கும். அதாவது இனி வரும் காலங்கள் உங்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும், தொட்டதெல்லாம் பொன்னாகும் காலமாக அமையப் போகின்றது. அதுபோன்று குரு பகவான் தனது ஒன்பதாம் பார்வையால் பத்தாம் இடத்தை பார்க்க இருக்கிறார். பத்தாம் இடம் என்பது ஜீவனஸ்தானமாகும். இதனால் உங்களுக்கு உயர் பதவிகள் தேடி வரும் காலமாகவே அமையும். அதிகமான பணநடமாட்டம் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக தொழில்கள் சிறப்பாக நடைபெற்று ஒரு சிறப்பான நிலை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் நேர்மையான வழியில் பணம் சம்பாதிப்பது, பொது காரியங்களில் ஈடுபாடு ஆகியவற்றை குறித்து ஒரு சிறப்பான நிலை ஏற்படுத்தி கொடுப்பார். இதனால் வரை வேலை இல்லாமல் தொழில் இல்லாமல் இருந்தவர்களுக்கு ஒரு சிறப்பான வேலையும் தொழிலையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அந்த வேலை உங்களுக்கு பிடித்ததாகவும் அமையப் போகின்றது, உங்கள் எண்ணத்திற்கேற்ப அமையப் போகின்றது. ஒரு சிலருக்கு அரசாங்கத்தில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் அமையும். மேலும் இரண்டாம் இடத்தில் குரு சஞ்சரித்து பத்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது தேவையற்ற செலவுகள் அனைத்தும் குறைந்து சேமிப்புகளை அதிகரிக்கக்கூடிய காலமாகவே அமையும். நீங்கள் சேமிக்கக்கூடிய பழக்கங்களை ஏற்படுத்திக் கொள்ளப் போகிறீர்கள். மேலும் குடும்பத்தில் சுபகாரியங்கள், சுப செலவுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு அமையும். உங்களுடைய புகழ், அந்தஸ்து, கௌரவம் இவையாவும் உயரும் காலமாகவே அமையப் போகின்றது. நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கப் பெறுவீர்கள். மேலும் உங்கள் குடும்பத்தின் வசதி வாய்ப்புகள் பெருகி ஏற்ற மிகுந்த பலன்களை நீங்கள் அடையப் போகிறீர்கள். அதுபோன்று ஒரு சிலருக்கு இன்பச் சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்பும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி அணிந்து மகிழ்வதற்கான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் அமையப்பெறும். அதுபோன்று வேலையில் இருப்பவர்களுக்கு வேலையில் இருந்த கஷ்டங்கள் மறைந்து ஒரு சிறப்பான பலன்களை அடையப் போகிறீர்கள். வேலைப்பறை குறைந்து உங்களுக்கு நிம்மதி ஏற்படுத்தி கொடுக்கும் என்றே சொல்ல வேண்டும். நீங்கள் வேலையில் சிறப்பாக செயல்பட்டு வெற்றி நடை போடப் போகிறீர்கள். அதுபோன்று வேலையில் சிறப்பாக செயல்பட்டு உங்களுடைய மேலதிகாரிகளின் பாராட்டுகளையும் புகழையும் பெறப்போகிறீர்கள். மொத்தத்தில் இந்த குரு பெயர்ச்சியானது தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு சிறப்பான நிலையை ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறது. மேலும் தனுசு ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்றால் புதிய சொத்துக்கள் வாங்குவது, வீடு வாங்குவது, நிலம் வாங்குவது போன்றவற்றில் நீங்கள் ஈடுபடுவீர்கள் என்றால் அவற்றில் சற்று கவனமாக இருத்தல் வேண்டும், நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். அதுபோன்று வண்டி வாகனத்தில் பயணிக்கும் பொழுதும் வண்டி வாகனங்களை பராமரிப்பதிலும் சற்று கவனம் செலுத்த வேண்டும். நீங்கள் செய்கின்ற தொழிலும் வியாபாரத்திலும் நல்ல செழிப்புகள் ஏற்பட்டாலும் அவற்றில் போட்டிகள் அதிகம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எனவே உங்கள் போட்டியாளர்களை சற்று கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். எந்த ஒரு சிறு விஷயங்களுக்கும் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்து விடுங்கள். அது சிறப்பான நிலை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் பொருளாதார நிலை பொறுத்தவரையில் லாபங்கள் அதிகமாக இருந்தாலும் செலவினங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எனவே செலவினங்களை சற்று கட்டுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள். கவனமாக இருந்தீர்கள் என்றால் பணப்பற்றாக்குறையை நீங்கள் தவிர்த்து விடலாம். அதுபோன்று தேவையற்ற செலவினங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் வீடு வாகனம் ஆகியவற்றை பழுது பார்ப்பதற்காக செலவுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. எனவே செலவு விஷயங்களில் சற்று கண்ணும் கருத்துமாக செயல்படுங்கள். அதுபோன்று குடும்பத்தில் உள்ள பெண்களிடமும் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களிடமும் கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் நீங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்து விடுவது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுபோன்று உங்களது வீட்டில் தாய் மற்றும் தாய் ஸ்தானத்தில் இருப்பவர்களிடம் சற்று கவனமாக பழகுங்கள். கல்வி பயிலும் மாணவர்களுக்கு தீய சவகாரத்தின் மூலம் கல்வியில் கெடுபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எனவே தீயவர்களிடம் சேர்வதை விட்டுவிட்டு நல்ல நண்பர்களுடன் பழகுங்கள். உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய கல்வியில் ஒருமுகப்படுத்தி பயிலுங்கள். உங்களுக்கு ஒரு சிறப்பான நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். மொத்தத்தில் இந்த குரு பெயர்ச்சியானது உங்களுக்கு சிறப்பான பலன்களையே வழங்கும் என்று சொல்ல வேண்டும். அதுபோன்று இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்தில் பரிகாரங்கள் என்று பார்த்தோம் என்றால் வியாழக்கிழமைகளில் குரு பகவானை உள்மனதோடு பூஜித்து வழிபட்டு வாருங்கள்.